ICC ODI World Cup கூடி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போது இந்தியால தான் எல்லா மேட்சஸ்மே நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது நடக்க போற World Cup மேட்சஸ்க்கு டிக்கெட் எப்படி புக் பண்றது எந்த டேட்ல எந்த டைம்ல புக் பண்றது தான் டிக்கெட்டோட மினிமம் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்ன்றத பத்தியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாரும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல நடக்க போற இந்தியா vs ஆஸ்திரேலியா World Cup மேட்ச்க்கு டிக்கெட் வாங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஆனா அங்க தான் வழக்கம் போல ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லலாம் ICC டிக்கெட்ஸ் எடுத்த உடனே எல்லாருக்குமே தரமா ப்ரீ சேல் மூலமா மாஸ்டர் கார்டு வெச்சிருக்க கஸ்டமர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரференஸ் கொடுத்து ஸ்பெஷலா அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணிருக்காங்க இந்தியா

வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சோ புக் பண்ணணும் நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க இந்த முறை ஈ டிக்கெட்ஸ் இல்ல only physical tickets தான் வால்கப் கால் அவுட் சொல்லிருக்காங்க சோ புக் மை ஷோ ஆப்ல புக் பண்ணும்போது உங்க ஏரியா பின் கோட் போட்டு சர்ச் பண்ணி உங்க ஏரியாக்கு physical tickets அவேலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து உங்க நேம் அட்ரஸ் அண்ட் अदर எல்லாம் ஃபில் பண்ணாதான் உங்களால பேமெண்ட் ஆப்ஷன் குள்ளே போக முடியும் முக்கியமான விஷயம் டிக்கெட் ரேட் கூட சேர்த்து புக்கிங் ஃபீஸ்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் ஆகும் சோ நீங்க புக் பண்ண போற டிக்கெட்டுக்கான அமௌண்ட் விட அக்கவுண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வெச்சிருக்கிறது சேஃபா இருக்கும் சரி எல்லாமே பார்த்தாச்சு இப்ப அடுத்து டிக்கெட் ரேட்ஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா இந்தியன் டீமோட